வணக்கம். பாராகி தாயே போற்றி. எல்லாருக்கும் வந்து கஷ்டங்கள், நிறைய கஷ்டங்கள். ஒருத்தர் வந்து வளர விட மாட்டேன்றாங்க. ஏன்னா பில்லி சூனியம் சீட்டு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. யாருமே நம்மளுக்கு ஒருத்தவங்களை வந்து பழகிறோன்னா எல்லாருமே நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும், மேலே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் விலகி போக, நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்கிற ஒரே கோயில் ஆறுமங்குளம் சாமி தான். இந்த ஆறுமங்குளம் எங்கே இருக்குன்னா ஏரலுக்கு பக்கத்தில், ஏரல்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும். இந்த கோயிலுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு யாரோ சேவனை செஞ்சுருக்காங்க, ஏவல் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நினச்சிங்கன்னா பைத்தியமானவங்க கூட இந்த கோயிலுக்கு போனால் குணமாயிருவாங்க, சரியா? அதனால் நீங்கள் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆறுமங்குளத்து சாமின்னா பெரிய சாமி அவங்க, சரியா? இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த அவர்கிட்ட போய் முறையிடுங்க, கண்டிப்பாக அதை தீர்த்து வைப்பாங்க. இந்த ஆறுமங்குளத்து சாமி ஒரே ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய பிரச்சனைகள், சீட்டு எழுதி வைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த கோயிலுக்கு போனால் நிவர்த்தி ஆகிடும். கவலையே பட வேண்டாம், நம்ம கஷ்டங்கள்லாம் போக்கக்கூடிய கடவுள் இவர் தான். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் கஷ்டங்கள் தீர்றதுக்கு இது ஒரு வழி. அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லா கஷ்டமும் தீரும். செய்வன சூனியம் எது இருந்தாலும் அகன்று போகும், நம்மக்கிட்ட வராது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு சக்தி, தயவு செய்து போயிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து இந்த செய்வனையில் தான் கடந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒருத்தரை வாழ விடக்கூடாது அப்படின்னு கஷ்டப்படுத்தி செய்கிறாங்க. நீங்கள் கேட்டுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த கட்டை அவுத்து விடுவாங்க. எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட போய் முறையிட்டோன்னா நம்மளுக்கு போன உடனே பழிச்சிரும், சரியாம்மா? இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. கணவன்கிட்ட சண்டை, எந்த ஒரு பிரச்சனைன்னு போனாலும் சரி, குழந்தை இல்லாத வரம்மா அங்கே கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வான இடம் இந்த கோவில் மட்டும்தான். எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதுனால இந்த கோவில் வந்து பிரபலம் தெரியல. ஆனால் செவ்வாய்க்கிழமெல்லாம் வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து பாருங்கள், அவ்வளோ கூட்டம், பணிவிட செய்வாங்க இந்த கோயிலில். ஆடு எல்லாமே வந்து வெட்டி போட்டு பணிவிடை செய்வாங்க. அந்த பணிவிடைக்கே கிட்டத்தட்ட 100,000 பேர் வந்திருப்பாங்க. கோலாகலமாக இருக்கும் அந்த கோவில், வந்து பாருங்கள். அவர் மண்ணை மிதிச்சிட்டு போங்க. உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிற காரியம் முத கொண்டு நடக்கும். இதை நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு நேரம் வந்துட்டு போங்க உங்கள் குடும்பத்தோடு. கண்டிப்பாக எல்லா விஷயமும் பணி போல் விளையிடுமா. நான் அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன். இந்த கோயிலுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்துட்டு போங்க. இதான் செய்யணும் அதான் செய்யணும் இல்லை, அவருக்குன்னு ஒரு மாலை வாங்கி அவருக்கு அனுபவிச்சுட்டு போனாலும் உங்கள் வேண்டுதலுக்காக உங்கள் பின்னோக்கி வருவார் அவர். கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து வழிபடுங்க. தேங்க்யூ.